ओम शांति 14-3-2021 अव्यक्त बाप्तादा रिवाइज्ड डेट 18-11-87 इंद मुरलिले बाबा साइलेंस पावर என்றால் என்ன அந்த சைலன்ஸ் சக்தியினுடைய மகத்துவம் என்ன அந்த சைலன்ஸ் சக்தியை ஏன் சேமிக்கணும் எப்படி சேமிக்கணும் அப்படின அழகா புரிய வைக்கிறார் நீங்க ஆன்மீக படை வீரர்கள் உங்களுடைய ஆயுதமே சைலன்ஸ் சக்தி அப்படினு புரிய வைக்கிறார் அதாவது ஒவ்வொருத்தரிடமும் அந்த சைலன்ஸ் சக்தி இருக்கணும் அப்படினு புரிய வைக்கிறார் இப்போ வாய் மூலமாக அதாவது வார்த்தைகள் மூலமாக சேவை செய்துட்டு இருக்கீங்க அதுக்கு என்ன தேவை படங்கள் வேணும் ப்ரொஜெக்டர் வேணும் அல்லது வீடியோஸ் வேணும் அதெல்லாம் நீங்க தயார் செய்திருக்கீங்க அப்போ இந்த பிக்சர்ஸும் ப்ரொஜெக்டர் எல்லாமே சாதனங்கள் வார்த்தைகள் மூலமா நம்ம சேவை செய்யிறதுக்கு ஏதாவது வேணும் இல்லையா சாதனங்கள் வேணும் அப்போ இந்த சாதனங்கள் மூலமா நீங்க வார்த்தைகள் மூலமா சேவை செய்துட்டு இருக்கீங்க சேவையினுடைய அடுத்த கட்டம் அப்படினு பாக்கும்போது சைலன்ஸ் பவர் மூலமா செய்ய வேண்டியதாக இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்ப சைலன்ஸ் சக்தியின் மூலமா நம்ம சேவை செய்யணும்னா அதுக்கு என்னென்ன சாதனங்கள் நமக்கு தேவைப்படுது அப்படின்றது புரிய வைக்கிறார் அதாவது சுப எண்ணங்கள் வேணும் சுப பாவனை வேணும் அதே நேரத்துல கண்களின் மொழி தேவைப்படும் எப்படி இப்போ நீங்க வார்த்தைகள் மூலம் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்குறீங்களோ அது போல போக போக சைலன்ஸ் சக்தி மூலமா கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அதாவது சைலன்ஸ் சக்தியினுடைய ஆதாரத்துல கண்களின் பாஷை மூலமாக சேவை செய்ய வேண்டியதாக இருக்கும் இப்போ வாய் பேசுது ஆனால் கண் பேசணும் அதாவது கண்களின் பாஷை மூலமா தந்தையினுடைய அனுபவத்தை செய்விக்க முடியும் அப்படின்றார் அதாவது பேசவே வேண்டாம் அந்த அமைதி சக்தி இருந்ததுன்னா நீங்க பார்த்தாலே போதும் உங்களுடைய கண்களே அவங்களுக்கு பாபானுடைய அனுபவத்தை செய்விக்கும் எப்படி ஒரு தீபத்தின் மூலம் இன்னொரு தீபத்தை ஏற்ற முடியும் அது போலதான் உங்களுடைய சுப பாவனையின் மூலம் பிறருக்குள்ளேயும் உயர்ந்த பாவனையை உற்பத்தி செய்ய முடியும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க வாய் மூலமா எல்லாம் சேவை செய்ய முடியாது அந்த நேரத்துல சைலன்ஸ் பவர் மூலமாக தான் செய்ய வேண்டியதாக இருக்கும் ஆகையால எவ்வளோ சைலன்ஸ் பவர் சேமிப்பாயிருக்கு அப்படின்றது பாப்தாதா பார்க்குறார் சயின்ஸ் சக்தியினுடைய சாதனங்கள் அதாவது டெலிஃபோன் வயர்லெஸ் இதெல்லாம் எப்படி இப்போ வேலை செய்தோ அது போல உங்களுடைய சுப எண்ணங்கள் நேரடியாக யாரோ நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க நம்மோடு பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தும் அப்போ அந்த சைலன்ஸ் சக்தியை சேமிக்கிறதுக்கு என்ன முயற்சி செய்யணும் அல்லது என்ன பிராக்டிஸ் பண்ணணும் அதையும் புரிய வைக்கிறார் உள்நோக்கு முகமுடையவர்களாக இருக்கணும் ஏகாந்தவாசியாக இருக்கணும் இந்த பிராக்டிஸ் செய்யறதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது டிராஃபிக் கண்ட்ரோல் எப்படி செய்கிறீங்களோ அது போல இடையிடையே இந்த பிராக்டிஸையும் அதிகரிக்கணும் அப்படின்றார் யாருக்கு இதனுடைய மகத்துவம் தெரிஞ்சிருக்குமோ அவங்களுக்கு நேரமும் கிடைச்சிடும் அப்படின்றார் ஆகையால எந்த மைண்ட் செட்டில் இந்த முரளியை கேட்கணும் நானும் சைலன்ஸ் சக்தியை சேமிக்கணும் அக்கார்டிங் டு த டைம் பாபாவுக்கு அந்த சேவையில் உதவியாளர் ஆகணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் கேட்டீங்க அப்படின்னா பாபா சொல்கிற விஷயங்களை நல்லா உள்வாங்கிக்க முடியும் கடைப்பிடிக்க முடியும் பாபாவுடைய சேவைக்கு பயன்படவும் முடியும் முரளியின் தலைப்பு அமைதி சக்தியை சேமிக்கும் சாதனம் உள்நோக்கு முகம் மற்றும் ஏகாந்த நிலை இன்று சர்வ சக்திவான் பாப்தாதா தமது சக்தி சேனையை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த ஆன்மீக சக்தி சேனை விசித்திரமான சேனையாக இருக்கிறது பெயர் ஆன்மீக சேனை ஆனால் விசேஷமாக அமைதியின் சக்தி உங்களிடம் இருக்கிறது நீங்கள் அமைதியை வழங்கும் அஹிம்சை சேனை எனவே ஒவ்வொரு சாந்தி தேவா அமைதியை வழங்கக்கூடிய குழந்தைகளிடம் அமைதி சக்தி எவ்வளவு சேமிப்பாகி இருக்கிறது என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த அமைதி சக்தி இந்த ஆன்மீக சேனையின் விசேஷ ஆயுதமாக இருக்கிறது அனைவரும் ஆயுதங்கள் உடையவர்களே ஆனால் வரிசை கிரமமாக இருக்கிறீர்கள் அமைதி சக்தி முழு உலகத்தையும் அசாந்தியிலிருந்து அமைதியாக மாற்றக்கூடியது. மனித ஆத்மாக்களை மட்டுமில்லாமல் இயற்கையையும் மாற்றக்கூடியது. அமைதியின் சக்தியை இப்போது இன்னும் ஆழமான ரூபத்தில் அறியவும் வேண்டும் மற்றும் அனுபவம் செய்யவும் வேண்டும். எந்த அளவு இந்த சக்தியில் சக்திசாலி ஆவீர்களோ அந்த அளவு அமைதி சக்தியின் மகத்துவத்தை, பெருமையை அதிகமாக அனுபவம் செய்து கொண்டே செல்வீர்கள். இப்போது வார்த்தைகளின் சக்தியை சேவையின் சாதனத்தின் சக்தியாக அனுபவம் செய்கிறீர்கள். மேலும் இந்த அனுபவத்தின் மூலமாக வெற்றியையும் அனுபவம் செய்கிறீர்கள். அதாவது வார்த்தைகள் மூலமா ஞானத்தை நல்லா புரிய வைக்கிறீங்க. நிறைய பேர் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. ஆகையால அதன் மூலமா உங்களுக்கு வெற்றியும் கிடைக்குது அப்படின்றார். ஆனால் வார்த்தைகளின் சக்தியை விட, ஸ்தூல சேவை சாதனங்களை விட அமைதி சக்தி மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது. அமைதி சக்தியின் சாதனமும் உயர்ந்தது. எப்படி வாயின் மூலம் செய்யும் சேவைக்கு சாதனமாக சித்திரங்கள், ப்ரொஜெக்டர் மற்றும் வீடியோ போன்றவற்றை உருவாக்கி இருக்கிறீர்களோ, அதுபோல அமைதி சக்தியின் சாதனங்கள் நல்ல எண்ணங்கள், நல்ல உணர்வுகள் மற்றும் கண்களின் பாஷை. எப்படி வாயின் பாஷை மூலமாக தந்தை மற்றும் படைப்பின் அறிமுகத்தை கொடுக்கிறீர்களோ, அதே போல அமைதி சக்தியின் ஆதாரத்தில் கண்களின் பாஷையால் கண்கள் மூலமாக தந்தையின் அனுபவத்தை செய்ய வைக்க முடியும். அதாவது இப்போ படத்தை காட்டி பாபாவை பற்றி சொல்லி பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்து புரிய வைக்கிறோம், அனுபவம் செய்ய வைக்கிறோம். அந்த காரியத்தை சைலன்ஸ் சக்தி இருந்தது அப்படின்னா வாயின் பாஷை தேவைப்படாது, கண்களின் பாஷை மூலமாகவே அனுபவம் செய்ய வைக்க முடியும் அப்படின்றார். எப்படி ப்ரொஜெக்டர் மூலமாக படங்களை காட்டுகிறீர்களோ, அதுபோல உங்கள் நெற்றியின் நடுவே பிரகாசித்து கொண்டிருக்கும் உங்களுடைய மற்றும் தந்தையினுடைய சித்திரத்தை தெளிவாக காட்ட முடியும். எப்படி தற்சமயத்தில் வார்த்தைகளால் நினைவு யாத்திரையை அனுபவம் செய்ய வைக்கிறீர்களோ, அதாவது காமெண்ட்ரி கொடுத்து அல்லது காமெண்ட்ரி மூலமாக அனுபவம் செய்ய வைக்கிறீங்க, அதே போல அமைதி சக்தி மூலமாக உங்கள் முகம் விதவிதமான நினைவின் நிலைகளை உங்கள் மூலமாக தானாகவே அனுபவம் செய்ய வைக்கும். அனுபவம் செய்பவர்கள் இதை எளிதில் உணர்வார்கள். அதாவது இந்த நேரம் விதை ரூப நிலையின் அனுபவம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அல்லது ஃபரிஷ்தா ரூபத்தின் அனுபவம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அல்லது விதவிதமான குணங்களின் அனுபவம் உங்களுடைய இந்த சக்திசாலி முகத்தின் மூலம் தானாகவே ஏற்பட்டு கொண்டிருக்கும். எப்படி வார்த்தைகள் மூலமாக ஆத்மாக்களிடம் ஸ்நேகம் மற்றும் ஒத்துழைப்பின் பாவனையை உருவாக்குகிறீர்களோ, அதே போல எப்போது நீங்கள் சுப பாவனை, ஸ்நேக பாவனை நிலையில் நிலைத்திருப்பீர்களோ, அப்போது உங்களுடைய பாவனை எப்படி இருக்குமோ அதே பாவனை அவர்களிடமும் உருவாகும். அதாவது ஆத்மாக்களுக்கு பாபா மீது அன்பு வரணும், அவங்களும் பாபா காரியத்தில் ஸ்நேகி ஆகணும், ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஞானத்தை புரிய வைக்கிறீங்க. நீங்கள் அன்போடு புரிய வைக்கும் போது அவங்களுக்கும் பாபா மீது, பாபாவுடைய காரியங்கள் மீது அன்பு வரும் இல்லையா? அதுபோல நீங்கள் சுப பாவனையில், ஸ்நேக பாவனையில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாவனை எப்படி இருக்குமோ அப்படி அவங்களுக்குள்ளேயும் அந்த பாவனை உருவாகும் அப்படின்றார். உங்கள் சுப பாவனை அவர்கள் பாவனையை பிரகாசிக்க செய்யும். ஒரு தீபம் எப்படி மற்ற தீபத்தை ஏற்றுகிறதோ, அதுபோல உங்கள் சக்திசாலி சுப பாவனை பிறரிடமும் மிக உயர்ந்த பாவனையை எளிதாகவே உருவாக்கும். எப்படி இப்போது வார்த்தைகளின் மூலமாக அனைத்து ஸ்தூல காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, அதே போல சைலன்ஸ் சக்தியின் உயர்ந்த சாதனமான சுப எண்ணங்களின் சக்தியால் ஸ்தூல காரியங்களையும் அப்படியே எளிதில் செய்ய முடியும் அல்லது செய்ய வைக்க முடியும். டெலிஃபோன், வயர்லெஸ் போன்றவை அறிவியல் சக்தியின் சாதனங்களாக இருக்கிறது. அதே போல இந்த சுப எண்ணங்கள் நேரடியாக பேசும் அல்லது டெலிஃபோன் வயர்லெஸ் மூலமாக காரியங்களை செய்ய வைக்கும் அனுபவத்தை ஏற்படுத்தும். சைலன்ஸ் சக்தியில் அப்படிப்பட்ட விசேஷ தன்மைகள் இருக்கிறது. சைலன்ஸின் சக்தி ஒன்றும் குறைந்தது கிடையாது. ஆனால் இப்போது வார்த்தைகளின் சக்தியை, ஸ்தூல சாதனங்களை அதிகமாக காரியங்களில் ஈடுபடுத்துகிறீர்கள். எனவே அது எளிதாக தோன்றுகிறது. சைலன்ஸ் சக்தியின் சாதனங்களை உபயோகப்படுத்துவதில்லை, எனவே அதன் அனுபவம் இல்லை. அது எளிதாக இருப்பதாக தோன்றுகிறது, இது சிரமமாக இருப்பதாக தோன்றுகிறது. ஆனால் நேரத்தின் மாற்றத்திற்கேற்றபடி இந்த அமைதி சக்தியின் சாதனங்களை பயன்படுத்தியே தீர வேண்டும். ஆகையால் ஹே அமைதி கொடுக்கும் உயர்ந்த ஆத்மாக்களே, இந்த அமைதி சக்தியை அனுபவத்தில் கொண்டு வாருங்கள். எப்படி வார்த்தைகளின் மூலம் ஞானம் சொல்லி, அதாவது ஞானம் சொல்லக்கூடிய பயிற்சி செய்து செய்து வாய் மூலம் செய்யும் சேவையில் சக்திசாலியாக மாறிவிட்டீர்களோ, அதே போல அமைதி சக்தியின் பயிற்சி செய்பவர்களாகவும் ஆகிக்கொண்டே செல்லுங்கள். போக போக வார்த்தைகள் மற்றும் ஸ்தூல சாதனங்கள் மூலமாக சேவை செய்ய நேரம் கிடைக்காது. அப்படிப்பட்ட நேரத்தில் அமைதி சக்தியின் சாதனங்கள் அவசியமாக இருக்கும். ஏனென்றால் எது எந்த அளவு மிகவும் சக்திசாலியானதோ அது அந்த அளவு மிகவும் சூட்சமமாக இருக்கும். உதாரணத்திற்கு இந்த மொபைல்ஸு, சேட்டிலைட்டு, டவரு, வைப்ரேஷன்ஸ் அல்லது வைஃபை, அப்போ அதெல்லாம் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது, எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப சூட்சமமாக இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். அதனால் வார்த்தைகளை விட சுத்த எண்ணங்கள் சூட்சமமாக இருக்கிறது. எனவே சூக்ஷ்மத்தின் பிரபாவம் சக்திசாலியாக இருக்கும். இப்போதும் அதன் அனுபவிகளாக இருக்கிறீர்கள். எங்கே வார்த்தைகள் மூலமாக காரியத்தில் வெற்றி கிடைப்பதில்லையோ அப்போது இவர்கள் வார்த்தைகள் மூலமாக எவ்வளவு புரிய வைத்தாலும் புரிந்து கொள்ள மாட்டார்கள், சுப பாவனையின் மூலமாக தான் மாறுவார்கள் என்று சொல்கிறீர்கள் தானே? எங்கே வார்த்தைகளால் காரியத்தில் வெற்றி அடைய முடிவதில்லையோ அங்கே அமைதி சக்தியின் சாதனங்களான சுப எண்ணங்கள், சுப பாவனை, கண்களின் பாஷை மூலமாக இரக்கம் மற்றும் அன்பின் அனுபவம் காரியத்தை வெற்றியடைய வைக்கிறது. இப்போது கூட யாராவது விவாதம் செய்பவர்கள் வந்தால் வார்த்தைகளினால் அதிகம் விவாதம் செய்கிறார்கள் என்று அவர்களை நினைவில் அமர வைத்து அமைதி சக்தியை அனுபவம் செய்ய வைக்கிறீர்கள். ஒரு நொடியாவது ஒருவேளை நினைவு மூலமாக அமைதியின் அனுபவத்தை பெற்றுவிட்டால் தானே தன்னுடைய வாத விவாதம் செய்யும் புத்தியை அமைதியின் அனுபவத்திற்கு முன்பாக சரண்டர் செய்து விடுகிறார்கள். எனவே இந்த அமைதி சக்தியின் அனுபவத்தை அதிகரித்து கொண்டே செல்லுங்கள். அதாவது சில நேரத்தில் ஞானத்தை ஏற்றுக்க கூடாது, நல்லா டிஸ்கஸ் பண்ணணும், விவாதம் பண்ணணும்னே வருவாங்க. நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சிலர் விவாதம் பண்ணுவாங்க. எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்கிறது இல்லை, ஏற்றுக்கிறது இல்லை. அந்த மாதிரி நேரத்தில் பாபா சொல்றார், என்ன செய்வீங்க? யோகா வர்ணனை கொடுக்குறீங்க, காமெண்ட்ரி கொடுத்து அல்லது சிடி போட்டு நீங்கள் தியானம் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் உட்கார வைக்கிறீங்க. அப்போ அந்த தியானத்தில் ஒரு செகண்ட் கூட அவங்க உண்மையான அமைதியின் சக்தி என்ன அப்படின்றத உணர்ந்துட்டாங்கன்னா அப்போ அந்த வாதம் விவாதம் செய்யக்கூடிய தன்மையை அமைதியின் சக்திக்கு முன்பு சரண்டர் செய்திருவாங்க அப்படின்றார். அதனால தான் அமைதி சக்தியை அதிகரிச்சுக்கோங்க. இப்போது இந்த அமைதி சக்தியின் அனுபவம் மிகவும் குறைவாக இருக்கிறது. ரிசல்ட்டையே சொல்கிறார் பாபா. இன் ஃபியூச்சரில் அமைதி சக்தியின் மூலமாக தான் நீங்கள் எல்லாமே செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆனால் இப்போ அந்த அமைதி சக்தி மிகவும் குறைவாக இருக்குன்னு சொல்கிறார். அமைதி சக்தியின் சுவையை இப்போது வரை மெஜாரிட்டி குழந்தைகள் ஒரு துளி அளவிற்கே அனுபவம் செய்திருக்கிறார்கள். ஆகையால் ஹே சாந்தி தேவா குழந்தைகளே, உங்களுடைய பக்தர்கள் கூட உங்களுடைய ஜட சிலைகளிடமிருந்து அதிகமாக அமைதியை தான் வேண்டுகிறார்கள். ஏனென்றால் அமைதியில்தான் சுகம் அடங்கியிருக்கிறது. அதை அற்ப காலத்திற்கு அனுபவமும் செய்கிறார்கள். எனவே அமைதி சக்தியின் அனுபவி ஆத்மாக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், அதில் வர்ணனை செய்பவர்கள் எத்தனை பேர் மற்றும் அதை பயன்படுத்துபவர்கள் எத்தனை பேர் என்று பாப் தாதா பார்த்து கொண்டிருந்தார். அதற்கு உள்நோக்கு முகமுடையவராகவும் ஏகாந்த வாசியாகவும் ஆகுவது அவசியமாக இருக்கிறது. வெளிநோக்கு முகத்தில் வருவது எளிதாக இருக்கிறது. ஆனால் இப்போது இந்த நேரத்திற்கேற்றபடி உள்நோக்கு முகத்தின் பயிற்சி மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏகாந்தவாசி ஆகுவதற்கு நேரம் கிடைப்பதில்லை, உள்நோக்கு முக நிலையை அனுபவம் செய்வதற்கு நேரம் கிடைப்பதில்லை என்று பல குழந்தைகள் சொல்கிறார்கள். ஏனென்றால் சேவையின் குடும்பம், அதாவது சேவையின் விஸ்தாரம், வார்த்தைகளின் சக்தியின் குடும்பம் அதிகமாக பெருகிவிட்டது. ஆனால் இதற்காக ஒரு மணி நேரத்தையோ அல்லது அரை மணி நேரத்தையோ ஒரே நேரத்தில் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சேவையின் இல்லறத்தில் இருந்த போதிலும் இடையிடையே கிடைக்கும் நேரத்தில் ஏகாந்தவாசியாகும் அனுபவம் செய்யுங்கள். ஏகாந்தவாசி என்றால் ஏதாவது ஒரு சக்திசாலி நிலையில் நிலைத்திருப்பது. விதைரூப நிலையில் நிலைத்திருங்கள் அல்லது லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் நிலையில் நிலைத்திருங்கள். நீங்கள் எந்த நிலையை விரும்புகிறீர்களோ அல்லது உங்களுக்கு எந்த நிலை வேண்டுமோ அந்த நிலையில் நிலைத்திருங்கள். அதாவது உலகத்திற்கு லைட் மைட் கொடுப்பவர் என்ற அனுபவத்தில் நிலைத்து விடுங்கள். வேண்டுமென்றால் ஃபரிஷ்தா நிலையின் மூலமாக பிறருக்கும் அவ்வியக்த நிலையை அனுபவம் செய்ய வையுங்கள். ஒருவேளை ஒரு நொடி அல்லது ஒரு நிமிடம் இந்த நிலையில் மனம் ஒருமுகப்பட்டுவிட்டால் இந்த ஒரு நிமிட நிலை தானே உங்களுக்கும் பிறருக்கும் அதிக லாபத்தை கொடுக்க முடியும். இதற்கு பயிற்சி மட்டும் தேவை. ஒரு நிமிடம் கூட நேரம் கிடைப்பதில்லை என்று இப்படி சொல்பவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? முதலில் டிராஃபிக் கண்ட்ரோல் புரோகிராம் உருவாக்கப்பட்ட போது இது எப்படி சாத்தியம்? சேவையின் இல்லறம் மிக பெரியது, பிஸியாக இருக்கிறோம் என்று சிலர் யோசித்தார்கள். ஆனால் லட்சியம் வைத்ததால் நடந்து கொண்டிருக்கிறது தானே, டிராஃபிக் கண்ட்ரோல் புரோகிராம் நடக்கிறது தானே. இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் புரோகிராமை செய்கிறீர்களா அல்லது சில நேரம் மிஸ் செய்து சில நேரம் செய்கிறீர்களா? அந்த காலத்தில் டேப் ரெக்கார்டரில் கேசட் போட்டு நம்ம தான் ஆன் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த நேரத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக பாடக்கூடிய டிவைஸ் எல்லாம் வந்துடுச்சு. இப்போ ரொம்ப ஈஸி, மொபைல்ஸ்லேயே நம்ம வச்சுக்கலாம். அது தானாக ரிமைண்ட் பண்ணும். இது கூட பிராமண குலத்தின் ஒரு வழக்கம் அல்லது நியமம். எப்படி மற்ற நியமங்களை அவசியம் என்று நினைக்கிறீர்களோ அதே போல இதுவும் சுய முன்னேற்றத்திற்கு அல்லது சேவையின் வெற்றிக்கு அல்லது சென்டர்ஸின் சூழ்நிலைக்கு அவசியமாக இருக்கிறது. அப்படி உள்நோக்கு முகமுடையவராகி ஏகாந்தவாசியாகும் லட்சியம் வைத்து தன்னுடைய மனதின் ஈடுபாடோடு இடையிடையே நேரம் ஒதுக்குங்கள். மகத்துவத்தை அறிந்தவர்களுக்கு நேரம் தானாகவே கிடைக்கும். மகத்துவம் கொடுக்கவில்லை என்றால் நேரமும் கிடைக்காது. ஒரு சக்திசாலி நிலையில் உங்கள் மனதை புத்தியை நிலைநிறுத்துவதே ஏகாந்தவாசி ஆகுவதாகும். சாக்கார பிரம்மா பாபாவை பார்த்தீர்கள். சம்பூர்ண நிலை அருகில் இருப்பதன் அடையாளமாக சேவையில் இருந்த போதும் செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்த போதே ஏகாந்தவாசியாக இருந்தார். அதை அனுபவம் செய்தீர்கள் தானே. ஒரு மணி நேர செய்தியையும் 5 நிமிடங்களில் சாரத்தை புரிந்து கொண்டு குழந்தைகளையும் சந்தோஷப்படுத்தினார். அதாவது ஒரு மணி நேரம் பேசி புரிய வைக்க வேண்டிய அல்லது சொல்ல வேண்டிய விஷயங்களை பாபா சார ரூபத்தில் 5 நிமிஷத்துலேயே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வேண்டிய பதிலையும் கொடுப்பாரு. அதனால குழந்தைகள் சந்தோஷம் அடைஞ்சாங்க இல்லையா அப்படின்றார். மேலும் தனது உள்நோக்கு முகத்தின் ஏகாந்தவாசி நிலையின் அனுபவத்தையும் அடைய வைத்தார். சம்பூர்ண நிலையின் அடையாளமாக உள்நோக்கு முகமாக ஏகாந்தவாசி நிலையில் இருப்பதை போகும் போதும் வரும் போதும் கேட்கும் போதும் காரியங்கள் செய்யும் போதும் அனுபவம் செய்தார். எனவே தந்தையை பின்பற்ற முடியாதா? பிரம்மா பாபாவை விட அதிக பொறுப்பு யாருக்காவது இருக்கிறதா என்ன? நான் மிகவும் பிஸியாக இருக்கிறேன் என்று பிரம்மா பாபா ஒருபோதும் சொன்னதில்லை. குழந்தைகளுக்கு முன்னால் உதாரணமாக இருந்தார். எனவே இப்போது இந்த நேரத்தின்படி இந்த பயிற்சி அவசியமாக இருக்கிறது. அனைத்து சேவை சாதனங்கள் இருந்த போதிலும் அமைதி சக்தி சேவைக்கு அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் அமைதி சக்தி அனுபவம் செய்ய வைக்கும் சக்தி. வார்த்தைகளின் சக்தி அதிகபட்சம் மூளை வரை போகிறது, ஆனால் அனுபவத்தின் அம்பு இதயம் வரை போகிறது. எனவே நேரத்திற்கேற்றபடி ஒரு நொடியில் அனுபவம் செய்ய வையுங்கள், அனைத்தையும் அடைய வையுங்கள். இதுவே கூக்குரலாக இருக்கும். நீங்கள் ஞானத்தை சொல்லி அவர்கள் கேட்டு இந்த விஷயங்களில் களைத்து போய் வருவார்கள். அமைதி சக்தியின் சாதனங்களின் மூலமாக பார்வையாலேயே அனைத்தையும் அடைய வைப்பீர்கள். சுப எண்ணங்களால் ஆத்மாக்களின் வீண் எண்ணங்களை முடித்து விடுவீர்கள். சுப பாவனையினால் தந்தையின் பக்கம் ஸ்நேகத்தின் பாவனையை உருவாக்குவீர்கள். இப்படி அந்த ஆத்மாக்களை அமைதியின் சக்தியால் திருப்திப்படுத்துவீர்கள். அப்போது உயிரோட்டமான அமைதி கொடுக்கும் ஆத்மாக்களாகிய உங்கள் முன்னால் சாந்தி தேவா, அமைதி கொடுப்பவரே என்று புகழ் பாடுவார்கள். மேலும் இந்த கடைசி சம்ஸ்காரத்தை கூடவே எடுத்து செல்லும் காரணத்தினால் துவாபர யுகத்தில் பக்த ஆத்மாக்களாகி உங்கள் ஜட சிலைகளுக்கு புகழ் பாடுவார்கள். இந்த டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு எவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கிறது, மேலும் அது எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது என்பதை பிறகு சொல்கிறேன். இப்போது அமைதி சக்தியின் மகத்துவத்தை தானும் அறிந்து கொண்டு சேவையிலும் ஈடுபடுத்துங்கள். புரிந்ததா? இன்று பஞ்சாப் வந்திருக்கிறது. பஞ்சாபில் அமைதி சக்தியின் மகத்துவம் சேவையில் இருக்கிறது. அதாவது அந்த நேரத்தில் பஞ்சாபில் டெரரிசம் அதிகமாக இருந்தது, தீவிரவாதிகளுடைய அந்த பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது. இந்திரா காந்தி கொலை நடந்த நேரம் ரொம்ப அப்போசிஷன் எல்லாமே இருந்தது. அதுக்கு பாபா சொல்கிறார், சைலன்ஸ் சக்தியின் மகத்துவம் தான் சேவையில் இருக்குது அப்படின்றார். சைலன்ஸ் சக்தியால் ஹிம்சை உணர்வு உடையவர்களையும் அஹிம்சாவாதிகளாக மாற்ற முடியும். எப்படி வன்முறை உணர்வு உடையவர் ஆன்மீக சக்தியின் முன்னால் மாறிவிட்டதை ஸ்தாபனையின் ஆரம்ப காலத்தில் பார்த்தீர்கள் தானே? எனவே வன்முறை உணர்வை அமைதிப்படுத்தக்கூடியது சைலன்ஸின் சக்தி. அவர்கள் வார்த்தைகளை கேட்பதற்கு தயாராகவே இருப்பதில்லை. எப்போது இயற்கையின் சக்தி, அதாவது வெயில் அல்லது குளிரின் அலைகள் நாலாபுறமும் பரவுகிறதோ, வெயில் வந்தால் வெயில் அதிகமாகும், நாலாபுறமும் வெயில் பரவும். அதுவே குளிர் அதிகமாகும் போது நாலாபுறமும் அந்த குளிருடைய அலைகள் பரவும் தானே? அதுபோல இயற்கையின் அதிபதியின் அமைதியின் அலைகள் நாலாபுறமும் பரவ முடியாதா? அறிவியல் சாதனங்கள் வெப்பத்தை குளிர்ந்த சூழ்நிலையாக மாற்ற முடியும் போது, அதாவது ஏர் கண்டிஷன்ஸ் மூலமாக ஆன்மீக சக்தி ஆத்மாக்களை மாற்ற முடியாதா? எனவே பஞ்சாப்காரர்கள் என்ன கேட்டீர்கள்? யாரோ அமைதியின் சக்தியை, அமைதியின் கிரணங்களை கொடுக்கிறார்கள் என்ற வைப்ரேஷன் அனைவரிடமும் வர வேண்டும். அப்படிப்பட்ட சேவை செய்வதற்கான நேரம் பஞ்சாபிற்கு கிடைத்திருக்கிறது. நிகழ்ச்சிகள், கண்காட்சிகள் போன்றவைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஆனால் இந்த சக்தியை அனுபவம் செய்யுங்கள் மற்றும் செய்ய வையுங்கள். அதற்கு மனதின் ஏகாகிரதா உணர்வு மற்றும் சக்திசாலி உணர்வு மட்டும் தேவை. லைட் ஹவுஸ் எவ்வளவு சக்திசாலியாக இருக்கிறதோ அவ்வளவு வெகு தூரம் வரை ஒளி கொடுக்க முடியும். எனவே பஞ்சாப்காரர்களுக்கு இந்த நேரம் சக்தியை உபயோகப்படுத்தும் நேரமாக இருக்கிறது. புரிந்ததா? நல்லது. வரதானம் பவர்ஃபுல் பிரேக் மூலமாக வர்தானி ரூபத்தில் சேவை செய்யக்கூடிய லைட் மைட் ஹவுஸ் ஆகுங்கள். வர்தானி ரூபத்தில் சேவை செய்வதற்கு முதலில் தன்னிடம் சுத்த எண்ணங்கள் இருக்க வேண்டும். அதாவது மற்ற எண்ணங்களை நொடியில் கட்டுப்படுத்துவதற்கு விசேஷ பயிற்சி இருக்க வேண்டும். நாள் முழுவதும் சுத்த எண்ணங்களின் கடலில் இருந்து கொண்டே இருங்கள். பிறகு தேவைப்படும் போது சுத்த எண்ணங்களின் கடலின் ஆழத்திற்கு சென்று அமைதி ஸ்வரூபமாக மாறிவிடுங்கள். சைலன்ஸ் ஸ்வரூபமாக மாறிவிடுங்கள். அதற்கு பிரேக் பவர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். எண்ணங்களின் மீது முழுமையான கண்ட்ரோல் இருக்க வேண்டும். மேலும் புத்தி மற்றும் சம்ஸ்காரத்தின் மீது முழு அதிகாரம் இருக்க வேண்டும். அப்போது லைட் மைட் ஹவுஸ் ஆகி வர்தானி ரூபத்தில் சேவை செய்ய முடியும். ஸ்லோகன்: எண்ணம், நேரம் மற்றும் பேச்சை சிக்கனம் செய்யுங்கள். அப்போது தந்தையின் உதவியை கேட்ச் செய்ய முடியும். ஓம் சாந்தி. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். உலகம் மாறும் தருணம் உவந்தே முயற்சி செய்வோம். உலகம் மாறும் தருணம் உவந்தே முயற்சி செய்வோம். கருணை கடல் சிவனை ஒரு நொடியும் மறவோம். அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். தீய குணங்கள் நீங்க மாயை மடிந்து போக. தீய குணங்கள் நீங்க மாயை மடிந்து போக. தூய்மை துலங்கி நிற்க தினம் சிவனை நினைப்போமே. அமைதி எங்கும் நிலவ